திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி திருக்கோயிலில் சார்பில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ஆக்சிஜன் உற்பத்தி மையம் அமைக்கப்பட உள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் பழனி அரசு மருத்துவமனையில் சேம்பர் ஆப் காமர்ஸ் என்ற வணிக சங்கத்தின் சார்பில் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்த ஆக்சிஜன் உற்பத்தி மையம் மூலம் ஒரு மணி நேரத்திற்கு நூறு லிட்டர் ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்ய முடியும் என்றும் இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு இருபதுக்கும் மேற்பட்ட கொரோனா நோயாளிகள் பயனடைவர்கள் என்றும் கூறினார் பழனி அருள்மிகு தண்டாயுத பாணிசுவாமி திருக்கோவில் சார்பில் அமைக்கப்படக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தி மையத்தின் மூலம் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு தேவையான திரவ மருத்துவ ஆக்சிஜன் பூர்த்தியாவதுடன் பிற மாவட்டங்களுக்கும் அனுப்ப முடியும் என அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி பழனி சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனா்